அந்த காலத்தில் ஒரு பெரிய மன்னர் ஒரு அந்தப்புறத்தில் அவர் பார்த்த, அதுவும் நிர்வாணமாக பார்த்த பெண்களோட கவுண்ட்டை விட இப்போது நார்மலாக ஒரு 20 to 25 வயசு பையன் அவரோட மொபைலில் நிர்வாணமாக பார்க்குற கவுண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் இன்டர்நெட்டோட வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இன்டர்நெட்ல அதிகமான இந்த மாதிரி ஆபாச படங்கள் நிறையவே சுத்திட்டு இருக்கு. சரி, டிஜிட்டல் காண்டமுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தானே யோசிப்பீங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பாக்கலாம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கடைசி வரையும் பாருங்க. பொதுவாக காண்டம் அப்படின்னா நமக்கு எல்லாமே தெரியும், அது ஒரு சேஃப்டிக்காக யூஸ் பண்றது, ஒரு பிசிக்கல் சேஃப்டிக்காக யூஸ் பண்றது. ஆனா இந்த டிஜிட்டல் காண்டம் அப்படின்னா ஒரு டிஜிட்டல் சேஃப்டி அப்படிங்கிற விஷயத்துக்காக யூஸ் பண்றது. இப்ப இந்த காலத்துல யாருமே யாரையுமே நம்ப முடிய மாட்டேங்குது. நீங்க ஒருத்தரை நம்பி அவரு கூட நீங்க ஒரு பர்சனலா இருந்திருப்பீங்க, ஆனா அவர் உங்களை சீட் பண்ணிருப்பாரு. அந்த டைம்ல உங்களை வீடியோவோ இல்ல ஆடியோவோ ரெக்கார்ட் பண்ணி உங்களை சீட் பண்ணுவாரு. இந்த மாதிரி விஷயம்லாம் டிஜிட்டலா நிறைய நடந்துட்டு இருக்கு. லீக் வீடியோஸ் அப்படிங்கிறது நிறையவே நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் தடுக்கிற விதமாக தான் ஜெர்மனி சேர்ந்த ஒரு கம்பெனி டிஜிட்டல் காண்டம் அப்படிங்கிற ஒரு ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் கேம்டம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த ஆப்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒரு இடத்துல பிரைவேசியா இருக்கும் போது நீங்களும் போன் வச்சிருப்பீங்க, உங்க பார்ட்னரும் போன் வச்சிருப்பாங்க. அந்த ரெண்டு போனையும் நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீங்க மியூச்சுவலா பேசி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒரு இடத்துல உங்களுக்கு ட்ரஸ்ட் இல்லை, நீங்க பிரைவேசியா இருக்க இடத்துல உங்களுக்கு ட்ரஸ்ட் இல்லை அப்படின்னா உங்களோட ஃபோனு இல்லைன்னா உங்களோட பார்ட்னரோட ஃபோனில் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன்லேருந்து அவர் ஃபோனும் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இதில் இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு பேரோட ஃபோன்லையும் கேமராவும் மைக்கும் ஆஃப் ஆயிரும். அப்படி ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களால் எந்த வீடியோவும் ஆடியோவும் ரெக்கார்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்க திரும்ப எப்போ ஆன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இந்த மாதிரி பயந்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பேசி ஆன் பண்ணி இப்படி வச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஃபோனோட கேமராவோ மைக்கோ கட் ஆயிரும். சப்போஸ் யாராவது அதை ட்ரை பண்ணி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதை கேமராவோ இல்லை மைக்கோ ஆன் ஆச்சு அப்படின்னாலே அந்த ரெண்டு ஃபோன்லையும் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். இது உங்கள் ப்ரைவசி டைமில் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது மீட்டிங்கில் இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப ஸ்டிங் ஆப்ரேஷன் அப்படின்லாம் நிறையா பண்ணுவாங்க. என்ன தரையில் பேசலாம், தரையில் வருது லைவ்ரிலே கொஞ்சம். அந்த மாதிரி இடத்துல மியூச்சுவலாக பேசி இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துலையும் உங்களால் கேமராவையும் மைக்கையும் ஆஃப் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த ஆப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ போல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.